விசையின் இரும்பல் விளைவு விசை திருப்பம் இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம் விசை தங்கியுள்ள காரணிகள் விசை திருப்பத்தில் செல்வாக்குச் செலுத்தும் காரணிகள் மாணவர்களே நாம் விசைத்திருப்பம் திருப்பம் என்பது பற்றி ஏற்கனவே அறிந்துள்ளோம் இன்று விசை திருப்பம் தங்கியுள்ள காரணிகள் பற்றி அறிவோம் விசையின் திருப்பத்தில் விசையின் செங்குத்து தூரம் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை அறிவோம் மரக்கீழமொன்று அச்சுப்பற்றி மேசையொன்றில் பொருத்தப்பட்டு வெவ்வேறு தூரங்களில் வைத்து இழுப்பதன் மூலம் அரை சுற்று சுழலச் செய்து திரும்பல் விசை அளவிடப்படும் பெறப்படுகின்ற விசையின் அளவு பின்வருமாறு அமைவதை காணலாம் சந்தர்ப்பம் விசை திரும்பல் தொடக்க சந்தர்ப்பம் அறுபது சென்டிமீட்டராக உள்ளபோது திரும்பல் விசை நியூட்டன் ஆகிறது இரண்டாவது சந்தர்ப்பம் நாற்பத்து ஐந்து சென்டிமீட்டராக உள்ளபோது விசை திருப்பம் ஐந்து நியூட்டன் ஆகிறது மூன்றாவது சந்தர்ப்பத்தில் முப்பது சென்டிமீட்டர் ஆகின்றபோது திரும்பல் விசை ஒன்பது நியூட்டன் ஆகிறது நான்காவது சந்தர்ப்பத்தில் இழுவை விசையின் தூரம் புள்ளியில் இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் ஆக உள்ளபோது திரும்பல் விசை பதினான்கு நியூட்டன் ஆகிறது சுழலும் அச்சிலிருந்து அப்பால் செல்லும் போது எழுக்கும் விசையின் அளவு குறைவடைந்து செல்வதை காணலாம் விசை திருப்பத்தில் செல்வாக்குச் செலுத்தும் காரணிகள் நாம் இப்போது நடைமுறை வாழ்வின் உதாரணம் ஒன்றை கருதுவோம் இங்கு இயந்திரத்தின் ஒரு பகுதியில் இருந்து நட்டு ஒன்றை கலற்றுவதற்கான முயற்சி இடம்பெறுவதை நாம் காண்கின்றோம் நட்டொன்றை கலற்றுவதற்கு சாவியின் ஒரு மீட்டரில் இருபது நியூட்டன் விசையும் இரண்டு மீட்டரில் பத்து நியூட்டன் விசையும் வழங்கப்படுகிறது தாக்கக்கோட்டின் தூரத்தை அதிகரிக்கும்போது விசையின் அளவு குறைவடைவதை நாம் அறியலாம் விசை திருப்பத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் மாணவர்களே நாம் இப்போது விசையின் திருப்பத்தில் விசையின் பருமன் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துகின்றது என்பதை அறிவோம் நாம் ஏற்கனவே செய்த செயற்பாட்டின் மூலம் இதனை விளங்குவோம் இப்போது நாம் அறுபது சென்டிமீட்டர் தூரத்தில் அதிகரிக்கும் ஒழுங்கில் விசையை பிரயோகிப்போம் விசை அதிகரிக்கும்போது இலகுவாக மரக்கீளம் திரும்பல் அடைவதைக் காண முடியும் இங்கு விசை தாக்கும் இடமானது மஞ்சள் நிற அம்புக்குறியினால் காட்டப்படுகிறது விற்றாசினை பொருத்தி இழுப்பதன் மூலம் இங்கு பிரியோகிக்கப்படும் வெவ்வேறு விசையின் அளவுகளை நாம் கணித்து கொள்ளலாம் ஏன் இவ்வாறு இடம்பெறுகிறது என நாம் கூற முடியுமா குறித்த கோட்டில் உள்ள புள்ளியில் விசையின் அளவு அதிகரிக்கும்போது திருப்பம் அதிகரிக்கும் விசை திருப்பம் தங்கியுள்ள காரணிகள் மாணவர்களே நாம் இதுவரை கற்றவற்றில் இருந்து விசையின் திருப்பத்தில் பின்வரும் காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒன்று விசையின் பருமன் இரண்டு சுழல் அச்சில் இருந்து விசையின் தாக்க கோட்டிற்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் விசையின் பருமன் அதிகரிக்கின்ற விசை திருப்பம் அதிகரிக்கும் சுழலும் அச்சில் இருந்து விசையின் தாக்கக்கோட்டிற்கு இடைப்பட்ட செங்குத்து தூரம் அதிகரிக்கின்ற போதும் விசை திருப்பம் அதிகரிக்கும் நாம் அன்றாட வாழ்வில் வாகனங்களில் டயர்களை கலற்றுகின்ற போது சாவியுடன் பைப் ஒன்று இணைத்து கலட்டப்படுவதை நாம் அவதானிக்கின்றோம் இங்கு பைப் இணைக்கின்ற போது விசை திருப்பம் அதிகரிக்கிறது அதாவது செங்குத்து தூரம் அதிகரிக்கப்படச் செய்வதன் மூலம் விசை திருப்பம் அதிகரிக்கப்படுகின்றது இந்த பாடத்தை கற்றுதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றை பெற்றுக்கொண்டோம் மாணவர்களே நாம் இன்று விசை திருப்பத்தில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் பற்றி கற்றோம் மீண்டும் நாம் அடுத்த அளவில் சந்திப்போம் நன்றி